நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மூதறிஞர் ராஜாஜியால் தொடங்கப்பட்ட 96 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டவர்கள் காந்தி ஆசிரமம் சுயசார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்ட இன்றளவும் செயல்பட்ட கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் 1925ஆம் ஆண்டு மூதறிஞர் ராஜாஜியால் தொடங்கப்பட்டது. புதுப்பாளையத்தில் 26 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள இந்த ஆசிரமத்தை காந்தியடிகளின் கொள்கைகளை பரப்பவும் கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் சுதந்திர வேட்கையை மக்களிடம் தூண்டவும் ராஜாஜி பயன்படுத்தினார். இந்த ஆசிரமத்திற்கு 1925ஆம் ஆண்டு மற்றும் 1934ஆம் ஆண்டுகளில் மகாத்மா காந்தியடிகள் வந்து வழிபாடுகள் செய்து சுதந்திர போராட்ட உரை நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றுடன் தொடர்புடைய இந்த திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் தற்போது 96ஆம் ஆண்டுகளுக்கு பிறகும் காந்தியடிகள் வலியுறுத்திய சுயசார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது. இங்கு கதர் உற்பத்தி, கைவினைப் பொருட்கள், சோப்பு, கொசுவலை உள்ளிட்ட 29 வகையான பொருட்களை தயாரித்து வருகிறது. மத்திய அரசுடன் இணைந்து உள்ளூரில் கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு உள்ளூர் மக்களால் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் 1105 பேரின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாய் இந்த ஆசிரமம் அமைந்துள்ளது. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தாண்டை முன்னிட்டு இந்த ஆசிரமத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. இந்த ஆசிரமம் தமது 22 விற்பனை நிலையங்கள் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 11 கோடி அளவிற்கு பொருட்களை விற்பனை செய்து வருகிறது. மகாத்மா காந்தியடிகளின் பெயரில் அமைந்துள்ள இந்த திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் மக்கள் மனதில் என்றும் சுதந்திர நினைவுகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறது.